தமிழ் சினிமாவில் விஜய் டிவியில் இருந்து லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலமாக நடிகர் சிம்பு அவர்களால் மன்மதன் திரைப்படத்தில் முதலாவதாக அறிமுகமானவர் நடிகர் சந்தானம் அவர்கள் படிப்படியாக சிம்பு படங்களில் தொடர்ச்சியாக நடித்து அவருக்கென்ற ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கினார். அவர் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் கவுண்டமணி செந்தில் அவர்கள் ஓய்வு பெற்ற காரணத்தினால் மொத்த தமிழ் சினிமாவின் காமெடி உச்ச நாயகனாக வலம் வந்த சந்தானம் அவர்கள் அதே விஜய் தொலைக்காட்சியில் இருந்து தற்பொழுது மெகா நடிகராக உருவாகி இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிகராகிவிட்டார். ஆனால் இன்னும் காமெடியாராகத்தான் சந்தானம் அவர்கள் இருக்கிறார் என்ற பெயர் அவரது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதிலிருந்து அவர் தொடர்ச்சியாக ஹீரோவாகத்தான் நடிப்பார் என்றும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதனால் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு பஞ்சங்கள் ஏற்பட்டது. யோகி பாபு, சூரி போன்ற மிக முக்கியமான கலைஞர்கள் உருவாகவும் தொடங்கியிருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக சினிமாவில் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தானம் அவர்களின் வீட்டில் திடீரென்று மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அவர் இந்த நிலையில்தான் கண்ணீருடன் வீட்டிற்கு சென்று அவரது சமாதியை நல்லடக்கம் செய்திருப்பதாகவும் இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம சேனல் மூலியமாக அவரது இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.